ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால குக்கிங் வ்ளாக் பார்க்க போகிறீங்க அதோடு சேர்த்து என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்க்கும் அதாவது யூஎஸில் இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை இந்த விலாக் மூலமாக வாங்க வீடியோ குழப்பலாம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நான் வந்து எங்கள் வீட்டு தக்காளி செடி இருக்குல்லங்க நான் போட்டதில் இந்த சம்மருக்கு ஃபஸ்ட்டு டைம் விட்ட தக்காளியை தான் நான் பறிச்சிட்டு இருக்கேன் அதை தான் இது வந்து ஃபஸ்ட்டு தக்காளி இந்த இந்த செ இந்த நான் வச்சு இந்த வெஜிடபிள் இது இந்த செடி வச்சு இந்த சம்மருக்கு காய்ச்ச இந்த தக்காளி இதில் காய்ச்ச முதல் தக்காளி இது அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அந்த தக்காளியை செடியிலிருந்து பறித்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அதை தான் நான் பறிச்சிட்ருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்ததுங்க இது ஈவினிங் நான் செய்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டமாக இருக்குது ஓகேங்களா இது வந்து சேட்டர்டே நான் எடுத்தது சண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஒரு நைட்டுக்குள்ளேயே நல்லா பழுத்துடுச்சு ஸோ வந்து நான் வந்து பறிக்கும் போது நல்லா ரெட்டாக இருந்தது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவிலே நான் வந்து அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணி போடுறேன் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடேபிள் வந்து நீங்கள் ஒட் மரத்துலேருந்து செடியிலேருந்து பறித்து நீங்கள் செய்யும் போது இன்னும் வந்து அந்த அந்த ரெசிபிலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கிறதே வந்து நல்லாவே இருக்குது இது பாருங்களேன் இது வந்து அடுத்த நாள் அதாவது சண்டே இன்றைக்கி எடுத்தது இன்றைக்கி பார்க்கும் போது பாருங்களேன் நேற்று சேட்டர்டே பார்த்ததுக்கோ நீ இன்றைக்கி சண்டே இந்த இந்த தக்காளியை பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்கு பாருங்க எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அதுவும் நல்ல வெயிட்டுங்க நல்ல பெரிய தக்காளி இதில் நான் எதுவுமே உங்களுக்கு இந்த தேவையில்லாத இந்த கெமிக்கல் அந்த மாதிரி உரங்கிறோம் எதுவுமே போடலை நேச்சுரலாக போட்டு வந்தது ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது செம்ம வெயிட் இது கடையில் வந்து இவ்வளோ வெயிட்டாக ஒரு தக்காளி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த சைஸில் சைஸோனா இருக்கும் பட் தூக்கினா வெயிட் அந்தளவுக்கு இருக்காது அடுத்ததான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போடும் போகிறது வந்து புதினா அதை வந்து நான் வந்து யூஸ்வலாக நீ என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதினா கட் பண்ணுறது ஸோ வந்து அது வந்து இது அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணல அது ஏற்கனவே இருந்தது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண இன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால நான் வந்து சிக்கன் இருந்ததுங்க அதனால் வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன் அதோடு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து முட்டை தொக்கு பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பிரியாணிக்கு வந்து முட்டை முழு முட்டை பாயில் பண்ணி தான் வைப்பாங்க பட் நான் வந்து கொஞ்சம் தொக்கு செய்கிறேன் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வந்து புதினா வந்து நான் கட் பண்ணி பிரியாணிக்கு ஆட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த தக்காளி உள்ளே நல்லா பழுத்துருக்கு செமையாக இருக்குது இதை வச்சு ஒரு பிரியாணி பாருங்கள் இந்த பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ம உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறமா நம்ம வந்து சிக்கன் பீஸ் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து இதில் வந்து கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா நான் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து ஹோல் டே வளாக் மாதிரி போகிறதுனால இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்ல மாட்டேன் சும்மா நீங்கள் அப்படியே பாருங்கள் லைட்டாக நான் வந்து பேசிக்கிட்டே அப்படியே சொல்கிறேன் இது பாருங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து பச்சை மிளகாலாம் வந்து கிரைண்ட் பண்ணி போடுறேன் நீங்கள் வந்து ஒன்றும் பாதியுமா கிரைண்ட் பண்ணி போடுங்க நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அப்படியே ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க இது லெக் பீஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு விசில் போட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களா லெக் பீஸ் வச்சு செய்கிறது யூஸ்வலாக வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் போன் இருக்கிற இது கறியாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பொதுவாக வந்து சில பேர் வந்து அப்படியே சக்கையாக நீங்கள் வந்து வெறும் கறியை மட்டும் போட்டு இந்த போன்லெஸ் மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் வராது இப்போ பார்த்தீங்கன்னா நான் தயிரை ஆட் பண்ணிவிட்டு தயிரை வந்து நல்லா நீங்கள் வந்து அந்த இதில் வந்து கரைச்சி விடணும் அப்போ தான் வந்து இல்லைனா அப்படியே முழுசு முழுசாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ சில பேர் அது மாதிரி பண்ண மாட்டாங்க நல்லா தயிரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது என்னதுன்னா ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருப்பேன் இது இந்த ஆனியன் ஆனியன் ஃப்ரை ஏ இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை அதுதான் நான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு ஷாப்பிங் விளாக்லையும் நான் சொல்லியிருப்பேன் யாராவது பார்க்கலனா அந்த ஷாப்பிங் விலாக் பார்க்கலனா இந்த ஸ்க்ரீன் இந்த இந்த வ்லாகோட எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி இந்த த இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா காஞ்ச வெங்காயம் வந்து இந்த மாதிரி விற்கிறாங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணது நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணதோடு இந்த மாதிரி பிரியாணிக்கு வாங்கி போடலாம் இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா உங்களுக்கு அந்த வே இதில் நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தூவிட்டு புதினா கொத்தமல்லி போடுற மாதிரி அதே மாதிரி இந்த வெங்காயம் இந்த இதையும் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை வெங்காயத்தையும் நீங்கள் தூவினிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடலான்னு சொல்லிவிட்டு நான் இதில் போட்டுட்ருக்கேன் பிரியாணிக்கு வந்து டீப் ஃப்ரையா நம்ம கூட வீட்டில் செய்யலாம் பட் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம அதிகமாகவும் செஞ்சு வச்சுக்க முடியாது அப்பப்போ பிரியாணிக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி செய்ய வேண்டியது வரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களோ இந்த மாதிரி ஒரு டைட்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பிரியாணி செய்யும் போது இதை எடுத்து மேலே தூவிட்டு சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சிடலாம் சரி அந்த ஒரு முடிவில் தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் ஸோ வந்து எப்படி வருதுன்னு தெரியல இன்றைக்கி பிரியாணி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்மியாக சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த புதினாலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கறதுனால பயங்கர புதினா ஸ்மெல்லு தாங்கலை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நெய் ஊற்றிட்டுருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு திருப்பி நான் இதை மூடி வச்சிட்றாங்க அடுத்ததான் நான் வந்து என்ன ரெசிபி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்னா முட்டை தொக்கு நீங்கள் வந்து முட்டை தொக்குக்கு எவ்வளோ முட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த முட்டையை வந்து ஒரு தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க கம்ப்ளீட்டாக வெந்துடணும் முட்டை இதில் வேக வச்சு எடுத்த பிறகு இதில் இருக்கிற அந்த முட்டையோட ஓடெல்லாம் நீங்கள் பி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க முட்டை தொக்கு செய்கிறதுக்கு இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு அப்புறம் எப்பயும் போல் வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை தொக்கு செய்கிறதுக்கு ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு கடுகு எதுவுமே போட தேவையில்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக மஞ்சள் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இதுவாகிடும் வதங்கிடும் இதோடு சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஃபுல்லாக வந்து உப்பு காரம் மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அதனால் இப்போ ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் முன்னாடியே நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கசப்பு தெரியும் சிறு கசப்பு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா பெப்பரை வந்து நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து பொதுவாக என்ன பண்ணுவேன்னா தொக்குக்கு தண்ணியே ஊற்ற மாட்டேங்க அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் இது சேர்த்தி வந்து சிறுத்தியாக வச்சு நல்லா வந்து வெங்காயத்தை அதிலேயே நல்லா வதக்கி நல்லா உங்களுக்கு ஒரு தொக்கு பதத்து கொண்டு வந்துடுவேன் நான் வந்து எண்ணெயை இது எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அந்த வதக்கிறதுக்கு தண்ணியே ஊற்ற மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டையே நல்லா இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கலங்க இதில் நல்லா நம்ம வந்து இந்த இதை வந்து நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பசங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் காரம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கனால நான் வந்து பெப்பர் வந்து லைட்டாக தூக்கி ரொம்ப சூப்பராக முட்டைத்தொக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி ஸோ வந்து பிரியாணி முட்டைத்தொக்கு ஓகேங்களா இன்றைக்கி ரெசிபி இன்னைக்கு வந்து எங்களுடைய சண்டே ஸ்பெஷலாக நான் செஞ்சது இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னா பாருங்கள் வாங்க எங்கள் கூட அப்படியே வாங்க இது பாருங்கள் ஏஎம்சி போட்டிருக்குங்களேங்க நாங்கள் இன்றைக்கி எங்கே நான் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அதை அதை தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னாலேங்க இந்த வ்லாகோட ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி வந்து சினிமா தேட்டருக்கு வந்திருக்கோங்க ஸோ வந்து இது யூஎஸில் இருக்க சினிமா தேட்டரை உங்களுக்கு காட்டலாம் இந்த விளாகில் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மூவி ஒரு கிட்ஸ் சின்ன பசங்களுக்கான படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த வாரத்தில் அதுதான் தான் நாங்கள் இந்த அந்த புது படத்தை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் கோவிட்னால நாங்கள் வந்து சினிமா தேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கிறத பார்க்க முடியுது சண்டே தான் இது ஸோ வந்து இது வந்து ஒரு புது படமாக இருக்கிறதுனால சின்ன பசங்க பார்க்குற அந்த கார்ட்டூன் மூவியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சின்ன பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி சினிமா தேட்டரில் இது பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரில் நம்ம ஊர் அதே மாதிரி தாங்க இருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க தேட்டர் அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் பாப்கார்னு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸு எல்லாமே விற்பாங்க ஒரு இடத்துல வந்து இந்த சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி ஒரு இது போட்டு வச்சிருக்கிறாங்க இதில் வந்து கேம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ஸ்க்ரீன் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரே தேட்டருக்குள்ளே நிறைய ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ வந்து நாங்கள் வந்து எங்களுடைய படம் போட்டிருக்க ஸ்க்ரீனை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமா தேட்டர் வந்து அப்படியே நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கும் ஸோ வந்து எந்த ஒரு வித்தியாசமும் ஒன்றும் இருக்காது என்ன ஒன்று ஆளுங்க யூஎஸில் இருக்கிற இருக்கிற ஆளுங்க இந்த படத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது உள்ள என்ட்ரன்ஸு நுழையிறது எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும் இது வந்து நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து தேட்டருக்கு வந்திருக்கோம் அந்த கோவிட் வந்தது அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லை ஸோ வந்து பா அந்த மூவி இது உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் ரொம்பவே டார்க்காக இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து கண்டினியூ பண்ணி எடுக்க முடியாது வீடியோ நான் படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது பாருங்கள் தேட்டர் இன்றைக்கி இது வந்து புது படமாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு வந்து காட்ட முடியாது ஏன்னா வந்து வ்ளாகில் வந்து புது இதெல்லாம் காமிச்சோன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் எதுவுமே காட்டலை நாங்கள் என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயில் நான் சொல்லலை ஸோ வந்து புது நியூ மூவி ஒரு டூ டேஸில் ரிலீஸ் ஆன மூவி தான் இது இந்த வாரத்தில் இங்கே நான் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணுங்க சினிமா தேட்டர் பற்றி சினிமா தேட்டரில் வந்து பொதுவாக வந்து இடைவேளைன்னு ஒன்று விடுவாங்க இங்கே வந்து யூஎஸில் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது இடைவேளையே கிடையாது இன்டர்வியே கிடையாது ஸோ வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறோன்னா முன்னாடியே நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படி இல்லைன்னா நமக்கு வேணும்னா வெளியே போனால் வெளியே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்க வந்து இடைவேளை படத்துக்கு நடுவில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க இதுக்கு அந்த சைடில் நிறைய வந்து கடை அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று பார்க்க முடியும் அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி இந்த சினிமா தேட்டரும் இருக்குது இது நம்ம ஊர் மாதிரி மேலே மேலே அடுக்கடுக்கடுக்காக அந்த மாதிரி கட்டுவாங்கள்லங்க நம்ம ஊரில் பொதுவாக இப்போலாம் வந்து மால் கல்ச்சர் ஆகிடுச்சு நம்ம ஊரில் ஸோ வந்து மாலில் தான் போய் படம் பார்க்குற நிலம ஆயிடுச்சு இப்போ நம்ம போனனாலே மாலூரில் போயிட்டு அதுக்கப்புறம் சினிமா தேட்டருக்கு மேலே இருக்கிற மாடியில் வச்சுருப்பாங்க யூஎஸில் அந்த மாதிரி இருக்காது இதுவும் வந்து யூஎஸ்சில் வந்து மாடி அந்த மாதிரிலாம் இருக்காது சாதாரண கிரவுண்ட்லேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி தியேட்டர்ஸை எல்லாமே எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஷாப்பிங் ப்ளேஸும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி இந்த சண்டே ஸ்பெஷல் சமையலும் அதோடு சேர்த்து தியேட்டர் உலாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க